மேற்குவங்க மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அவர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் 48வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். செல்வம் ஈட்டுவது தவறில்லை என்றாலும் நாம் சமுதாயத்தின் ஒரு பகுதியை என்பதை உணர்ந்து சக மனிதர்களின் நலனையும் சிந்திக்க தயாராக வேண்டும் என்றார். கடமை பற்றுடனும் மன வலிமையுடனும் சமுதாயத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தனக்கென்று தனி அடையாளத்தையும் ஒழுக்க நெறிகளையும் கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். Knowledge is constant. Knowledge is expanding. It is infinite. And if it is infinite, how to be confined itself to a one pattern, to a one structure, to one thing? What is most important for every citizen to remember 50 years ago, when he was told, to his American citizen, question is not what the country can give you, question is what you can give to the country. வழக்குகளில் தலைமறைவாக இருப்பவருக்கும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காதவர்களுக்கும் முன்ஜாமீன் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டதும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உடனடியாக தலைமறைவானார்கள். அவர்களுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. அதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி சதாசிவம், நீதிபதி ரஞ்சன் கோகோய் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அளித்த முன்ஜாமீனை ரத்து செய்தது. முன்ஜாமீன் என்பது தீர ஆராய்ந்த பிறகே வழங்கப்பட வேண்டும் என்றும் ஒருவர் மீது தவறாக குற்றம் சாட்டப்படக்கூடும் என்று கருதும் பட்சத்தில் அதனை வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது.